ஹாய் டியூட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம பசங்களாம் அள்ளி போட்டு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல்ல ரொம்பவும் ஃபேமஸ் நாமக்கல் தானே தெரியாது, பரமத்தி வேலு பரமத்தி என்னடா முட்டாத்தரமா பேசிக்கிட்டு முட்டா பயல ஏடா பேரையும் சொல்ல மாட்டேங்கிற அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற எப்படி தெரியும் எனக்கு. இன்னைக்கு நம்ம பசங்களாம் அள்ளி போட்டு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வாத்துக்கறி சாப்பிட்றதுக்கு இருங்க. ஐயோ, இங்க படுத்துல நிமிஷம்னால தாங்க முடியலையே. வாத்துக்கறி சாப்பிட்றதுக்கு நம்ம பரமத்தி வேலூர்ல இருக்க மாணிக்கம் வாத்து கடைக்கு தான் வந்திருக்கோம். இது முடிச்சு இன்னொரு ஸ்பாட் இருக்கு, அது அடுத்தாப்புல சொல்றோம். கடைக்காரங்க நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இவங்கிட்ட நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, மைக்கு கொண்டது வாயில் விடுறீங்க மனசாங்க. இவங்கிட்ட வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரை வாத்து 270 ரூபான்னு நினைக்கிறேன், 5 புரோட்டா 7 இட்லி சொல்லியிருக்கோம். இங்கேருந்து நம்ம பார்சல் வாங்கிட்டு தான் போய் சாப்பிட போகிறோம். அங்கே போய் நம்ம சாப்பிட போகிறதா, இங்கேயே சாப்பிடல, பார்சல் வாங்கிட்டு தான் போகிறோம். திரும்ப பேசுறீங்க. இது முடிச்சு இன்னொரு ஸ்பாட்டுக்கு போகிறோம், அங்கே உங்களை பார்க்கலாம் வாங்க. இந்த வாத்து வெளியில் வரேன், அப்படி பாருங்க. சுத்தி பார்க்க போறேன், வீடு கட்ட போறேன், மனசு வருத்தத்துல மாணிக்கம் வாத்து கடையில இருந்து மொத்தம் 7 இட்லி 5 புரோட்டா அரை வாத்து 270 ரூபா வாங்கிட்டு அடுத்து வந்து கதிரவேல் வாத்து கடைக்கு போயிட்டு இருக்கோம். அம்மா நான் பேசுறேன்மா, இப்ப வண்டியில இந்த மாதிரி போகும்போது ரா பாத்துக்கலாம் பேசலாம், பேசிட்டு இருக்கோம். அப்படி எல்லாம் பின்னாடி விஷயமா தெரியுது, அப்படியா? நான் கூட சரி, என் லைசன்ஸ் 10 வருஷம் கேன்சல் பண்ண, நான் என்ன பண்றது, அதுக்காக சொன்னேன். இல்லடா, இப்படி சொல்லிதான நம்மளே மாட்டிடுறோம். 1 hour later. ஐயா ஐயா, நான் சரவணா பேசுறேன். சொல்றா, எந்த சிக்னல மாட்டினேன்? நம்ம எல்லா கேங்லயும் எப்பயுமே பில் கட்டுறதுக்குன்ட்டு ஒரு அண்ணன் இருப்பாரு, அது மாதிரிதான் இப்ப எங்களுக்கு ஃபீஸ்ட் அண்ணன். அதனால இப்ப நம்ம வந்து கடலை மிட்டாய் வந்துட்டு மனுஷனாவீங்களா, எங்கேயாவது போனோம்னு வச்சுங்க, போகும்போது பிபி கேக்கும், இந்த சைட்ல வரும்போது பலூனு கேக்கும். அண்ணா, அது வேணும் இது வேணும் சொல்ற மட்டும் தான் கூட இருக்காங்க, பில்லு கட்டலாம் திரும்பி பார்த்தா ஒரு பக்கம் இல்லைங்கிற மாதிரி. சோ இப்ப கடலை முட்டை கேட்க போறாங்க ஐசா, நான் கடலை முட்டை அப்படியே ஆளுக்கு ஒரு கடலை முட்டை வாங்கி கொடுத்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வருவோம் உங்களோட. சாப்பிட்டுக்கிட்டு என்ன சூசா டே மாணிக்கம் வாத்து கடையில வாங்கினது. இது வந்து கதிர்வேல் வாத்து கடையில வாங்கணும். மாணிக்கம் வாத்து கடையில பாத்தீங்கன்னா இல்ல வாங்கிட்டு இருக்கோம், புரோட்டா இட்லி வாங்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து மாணிக்கம் தான் டேஸ்ட் பண்றேன், எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மாணிக்கம் வாத்துக்கறி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிருவோம். குழம்புல அருமையா ஒரு டிப். ஆஹா, நல்லா இருக்கு. ஒரு கறி பீஸ் உங்க சாப்பிட்டு எப்படி இருக்குங்க? கவிராஜர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கொடுப்பாங்களா என்னமோ தெரியல. அடுத்து வந்து மாணிக்கம் வாத்து கடை. வேக நீ ஷார்ட்ஸ் எடுத்தியா இல்லையா? அச்சுச்சோ. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கதிர்வேல் வாத்து கடையில இருந்து ஒரே ஒரு டிப் குழம்போட வச்சு அடிச்சு பார்ப்போம். என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இது வந்து கதிர்வேலா? இது கதிர்வேல், இது வந்து மாணிக்கம். மாணிக்கம் நம்ம பசங்களோட சிட்டிசன்ஸ். ஐயோ, இங்க படுத்துல நிமிஷம்னால தாங்க முடியலையே. சாப்பிட்டோம்னா எப்படி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும், உடனே அதுக்கு போய் பழைய சோறு தின்னு அப்படின்னு சொல்லி கேட்டு. தங்காதுர ஒரு அளவுக்கு மேல பண்ணலாம். இப்போதைக்கு ரெண்டு நல்லா இருக்கு, அப்கமிங்ல பாப்போம். இன்னும் சாப்பிட சாப்பிட இல்ல, ஒரு ஒருத்தர கருத்து கேட்போம் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஃபைனலா முடிவு பண்ணிடலாம், எது பரவாயில்ல எது பெஸ்ட்ங்கிறத. வேக நீ இப்ப எது ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ண, எது உனக்கு நல்லா இருக்கு, உன்னோட கருத்து சொல்லு பாக்கலாம். ஒரே நிமிஷம், சாப்பிடுறேன். இவ்வளவு என்ன பண்ணி சாப்பிட 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 3 இட்லி தின்ட்டாங்க. உங்க வாங்கும்போது இட்லி கம்மியாகணும் வேற. என்ன தெரிகிறது, அது ஒண்ணும் இல்லடா, டேஸ்ட் வைஸ் அது பிடிச்சிருக்காது. என்ன கடை? மாணிக்கம். மாணிக்கம் நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து மாணிக்கம் தான் கொஞ்சம்
செவி சாய்க்கிறாங்க. கவி ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருந்தேன்னா எப்பயுமே மாணிக்கம் ஃபேன் தான் அப்படின்னு. ஃபைனலாக வந்து நம்ம ட்ரிப்போட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம சாப்பிட்டதுல உனக்கு எதுக்கு எப்படி பிடிச்சது பர்சனலா? எனக்கு பர்சனலாக பிடிச்சது மாணிக்கம். வேற ஒண்ணும் பயப்படாதீங்க, கிரிஞ்சி வரணும் கிடையாது. உனக்கு வந்து மாணிக்கம் பிடிச்சிருக்க இல்ல கதிரவேல் வாத்துக்கடை பிடிச்சிருக்க? எனக்கு அந்த பண்ணு கடை தானே. ஒரு சில பேருக்கு இது பிடிக்குது, ஒரு சில பேருக்கு அது பிடிக்குது அப்படின்னாலும் நான் மறுபடியும் நீ போய் கதிரவேலில் வந்து வாத்து வாங்குவியா இல்லை மாணிக்கத்தில் வாங்குவியா அப்படின்னா என்னை கொண்டு நான் அடுத்து மாணிக்கத்தில் வாங்குவேன். எனக்கு அதை விட ஒரு நூல் இது பிடிச்சிருக்கு. மாணிக்கம் நல்லா இருக்கு, கதிரவேல கம்பேர் பண்றப்ப மாணிக்கம் எனக்கு பிடிச்சிருக்கு. பசங்க ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்லை நான் கூட நான் அங்கே போய் நிற்கிறேன் மேடம். எனக்கு மாணிக்க பசங்க இது மாதிரி இன்னும் அடுத்தடுத்து நிறையா பிளாக் வரும்போது அடுத்து என்ன மாதிரி கண்டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப வேற யாரெல்லாம் மாணிக்கம் கதிரவேல சாப்பிட்டீங்களோ அவங்களுடைய கருத்து என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அன்டில் தென், பை ஃப்ரம் அர்பன் ஃபீஸ்ட்.